हाय फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनकी नम्बर उड़ल कुान सब वह पान पी पाकपो वीडियो उड़ीचरना सब्सक्रेबी पकड़ बिल आपशन क्लिक पड़ेंगे अब ना पड़े वीडियो नोटिफिकेशन उड़ा निका जूस पाक इनकी ना रेलिका एतना और चिना चिना कट पड़ी मिक्सि जार आड पड़ी के इतकूड़े सीरकम और टी स्पून को मूणु टेबिस्पून करवेपिल सेटे ते वि अरेचिडल इतकूड़े वेपान तनिया रे कप सेक इपड़ी अरेचिकल और वड़ वे ना वड़ कटा अल पिंजेल उवपा इतकूट और टी स्पून तेन सेतकल इत नम का एमटी स्टमक ए அடுத்ததா அன்னாசி பழ வெள்ளரிக்காய் ஜூஸ் பாப்போம் ஒரு மிக்ஸி ஜார்ல 5 ஸ்லைஸ் வெள்ளரியை போட்டுப்போம் கூடவே 1/2 கப் அன்னாசி பழத்தை சேர்த்துக்கலாம் இது கூடவே 1 டீஸ்பூன் சீரகமும் ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்துட்டு தண்ணி விடாம அரைச்சுக்கலாம் அரைச்சதுக்கு அப்புறம் இது கூட வெதுவெதுப்பான தண்ணியை 1 கப் சேர்த்துட்டு மறுபடியும் அரைச்சுப்போம் இது வடிகட்ட வேண்டாம் இது கூட 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸை சேர்த்துட்டு அப்படியே குடிக்கலாம் इत नाम काल वयटे कुलना नईट तूंग और अरेवर मना कुल अत नाम मुरंग जूस पापम फर्स्ट नान मुरंग और कईपड़ अल्वे ना वाश् पड़े मिक्सि जार सेकल इतकूड अरे टी स्पून सीरकम रे कल कुछ मंज तू सेटे ती वि अरेचिकल इरेचाच इधान तनिया कप से मब अरेचल इधर वड़ कटे वे सक ना एल இதுகூடவே 1 டீஸ்பூன் தேன் சேர்த்துட்டு காலையில வெறும் வயித்துல குடிக்கலாம் அப்படி குடிக்க கஷ்டமா இருந்ததுனா நம்ம காலை உணவுக்கு அப்புறமும் எடுத்துக்கலாம் இத நாம பொடி பண்ணி வெச்சிட்டு 1 டீஸ்பூன் வெதுவெதுப்பான தண்ணி கூட சேர்த்து கூட குடிக்கலாம் இந்த பொடியில சத்து அதிகம் நம்ம வந்து முருங்கக்கீரையை ஒரு வாட்டி கழுவிட்டு நல்லா ட்ரை பண்ணிக்கலாம் வெயில காய வைக்க வேண்டாம் வீட்டுக்குள்ளேயே காய வெச்சிரலாம் 2-3 நாள் நல்லா காஞ்சிடும் அப்புறம் அது கூட கொஞ்சம் சீரகமும் உப்பு சேர்த்து நம்ம அரைச்சு வெச்சுக்கலாம் அடுத்து நம்ம குடம்புள்ளி ஜூஸ் பார்க்கலாம் இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்கும் இல்லனா நாட்டு மருந்து கடையில கூட கிடைக்கும் இதுல ஒரு பீஸ் எடுத்து வாஷ் பண்ணிட்டு நைட்டே ஊற வெச்சிடலாம் அப்புறம் காலையில இந்த மாதிரி ஊறி இருக்கும் அது லைட்டா நம்ம கரைச்சி விட்டுக்கலாம் அடுத்து இத 1/2 கப் கொதிக்கிற தண்ணியில சேர்த்துக்கறேன் இது கூடவே வறுத்து அரைச்சு வெச்சிருக்கிற கொள்ளு பொடியில 1 டீஸ்பூன் சேர்த்துக்கறேன் இப்போ ஏதோ ஒரு மூடி போட்டு மூடி வெச்சிட்டு அந்த தண்ணியில பாதி அளவு ஆகுற வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாம் இப்போ நல்லா கொதிச்சாச்சு இத எடுத்து வடி கட்டிடலாம் இதுகூடவே நம்ம விருப்பப்பட்ட 1 டீஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இது நம்ம வெறும் வயித்துல குடிக்க வேண்டாம் காலை உணவுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் அடுத்து பூண்டு யூஸ் பண்ணி ஒரு ட்ரிங்க் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் 3 பூண்ட லைட்டா நசுக்கிட்டு ஒரு கிளாஸ்ல போட்டுக்கலாம் அதுக்கு அப்புறம் நல்ல சூடான தண்ணியை 1 கப் அதல சேர்த்துக்கலாம் இதுகூடவே மஞ்சள் தூள் மிளகு தூள் சீரக தூள் எல்லாமே 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வெச்சிரலாம் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வெதுவெதுப்பான தண்ணியை ஆனதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம் இத வடிகட்டாம பூண்டோட சேர்த்து அப்படியே குடிக்கணும் இத காலையில வெறும் வயித்துல குடிக்கணும் அடுத்து ஒரு 3 பொருள் சேர்த்து ட்ரிங்க் நம்ம பாப்போம் ஒரு பான்ல 1/2 கப் கொத்தமல்லி விதைய சேர்த்துக்கலாம் இது ஒரு 4 நிமிஷத்துக்கு நம்ம லோ ஃப்ளேம்ல வெச்சிட்டு நம்ம வறுக்கலாம் அடுத்து சோம்பு 1/2 கப் சேர்த்துட்டு இதையும் 4 நிமிஷத்துக்கு லைட்டா வறுத்துக்கலாம் அடுத்து வெந்தயத்தை 1/2 கப் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் நம்ம மூணும் ஒண்ணா போட்டு வறுத்துக்கலாம் இப்போ லைட்டா செவந்திருக்கு இப்போ மூணும் நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சுக்கலாம் இத ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இத நாம 1 டீஸ்பூன் எடுத்து வெதுவெதுப்பான தண்ணியில கலந்து காலையில குடிக்கணும் நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி கூட இத குடிக்கலாம் அடுத்து லவங்க பட்டைய வச்சு ஒரு ட்ரிங்க் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பாத்திரத்துல 1/2 கப் தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க விடலாம் இது கூடவே ரெண்டு பட்டை துண்டும் 1 இன்ச் இஞ்சி எடுத்து லைட்டா க்ரஷ் பண்ணிட்டு இதல சேர்த்துக்கலாம் இப்போ இத ஒரு மூடி போட்டு மூடி வெச்சிட்டு அந்த தண்ணியில பாதி அளவு ஆகுற வரைக்கும் கொதிக்க விடணும் அதுக்கு அப்புறமா வடி கட்டிட்டு வெதுவெதுப்பான தண்ணியை ஆனதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸும் 1 டீஸ்பூன் தேனும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இத காலையில எம்டி ஸ்டமக்லயும் நைட் தூங்க போறதுக்கு முன்னாடியும் குடிக்கலாம் நாம லவங்க பட்டைய லைட்டா வறுத்திட்டு பொடி பண்ணி ஒரு ஏர் டைட் கண்டெய்னர் பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த பொடியை நாம 1/2 டீஸ்பூன் வெதுவெதுப்பான தண்ணியில கலந்துட்டு லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் தேன் 1 டீஸ்பூன் கலந்து குடிக்கலாம் இப்போ நாம பார்த்த இந்த 7 ட்ரிங்க்ஸையுமே வாரத்துல ஒவ்வொரு நாள் ஒவ்வொண்ணா குடிக்கலாம் அப்படி இல்லனா நீங்க 2-3 ட்ரிங்க்ஸ கூட மாத்தி மாத்தி குடிக்கலாம்
வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லாமல் இது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். குறிப்பாக இந்த கொத்தமல்லி விதை நீரை குடிக்கும்போது ஒரு 10 நாட்கள்லேயே கழுத்து கை இந்த பகுதியில் இருக்க கொழுப்புலாம் சீக்கிரமாகவே கரையிட்ட பார்ப்போம். இந்த ட்ரிங்கை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இதை ரெகுலராக நம்ம எடுத்துக்கும் போது மாதத்தில் 3 கிலோ வரைக்கும் குறையிறத நம்ம பார்ப்போம். அப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ எடை குறையணுமோ அது வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இது கூடவே சில டிப்ஸையும் நான் சொல்கிறேன். காலையில் நம்ம இதை குடிச்சிட்டு கண்டிப்பாக குறைந்தது 20 நிமிஷமாவது நடைப்பயிற்சி இல்லைனா 8 வடிவ நடைப்பயிற்சி எது வேணால் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம வாரத்துக்கு 1 நாள் ஒருவேளை சாப்பாடு மட்டும் எடுத்துகிட்டு பழசாறு, பழ சாலட், வெஜிடபிள் சாலட் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம அடிக்கடி வெதுவெதுப்பான தண்ணியை குடிக்கணும். சாப்பிட்ட பிறகு குடித்தா இன்னும் நல்லது. அடுத்ததாக நம்ம இரவு உணவை தூங்க போகிறதுக்கு 1-3 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம எடுத்துக்கணும். இது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்ததாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணும் போது ஆயில் ஃபுட்டு, ஸ்வீட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆரம்பத்தில், ஆனால் ரொம்ப குறைஞ்ச அளவாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.